வணக்கம். ஆயில் இட்லி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஆயுள் மிக பிரமாதமாக இருக்கும். அது என்ன ஆயில் இட்லி அப்படின்னா, நம்ம வீட்டில் தயார் செய்யக்கூடிய இட்லி, ஒரே ஒரு இட்லி எடுங்க. அந்த இட்லி எடுத்து தட்டில் நல்லா பிசைஞ்சு உதுத்து விட்டுருங்க. நல்ல சூடான இட்லி. அந்த இட்லியில் என்ன செய்யணும், ஒரு ரெண்டு கரண்டி சாம்பார் எடுத்து விடணும். அந்த சாம்பார் வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டு தான் நீங்கள் இந்த சாம்பார் செஞ்சுருக்கணும். நீர்க்காய்களாக இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதம். சவ் சவ், இல்லைன்னா பூசணிக்காய், இல்லைன்னா பீர்க்கங்காய், இது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் விட சுரக்காய் சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே ஒரு இட்லி சாம்பாரில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அது மேலே விடுங்க. நல்லா தயிர் மாதிரி பொங்கல் கடைஞ்சு நல்லா கையால் பிசைஞ்சு வந்தால் எப்படி இருக்கும், பொங்கல் மாதிரி. அதுபோல் என்ன பண்ணணும், அந்த இட்லி அல்வா மாதிரி அப்படியே பிசைஞ்சிருங்க. அப்படியே அந்த ஆயில், சாம்பார், இட்லி எல்லாம் ஒன்றா கலந்து இந்த கையில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா. அப்படி இந்த கையை ஒரு தடவை வலித்து நாக்கில் வச்சு ரெண்டு உதட்டை மூடி அமைதியாக உட்காந்துருங்க. அடா 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 அடா, எவ்வளோ தேவாமிர்த சுவையாக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ இனிமையாக இருக்கும். உதோடு ரெண்டையும் மூடி அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா போதும், மிக பிரமாதமான சுவையாக இருக்கும். அப்படியே பேரானந்த மகிழ்ச்சியில் அப்படியே துடிச்சிருவீங்க. கொஞ்சம் எடுத்து திரும்ப வாயில் வச்சு ரெண்டு உதட்டு மூடுங்க, சுவைச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் எடுத்து ரெண்டு உதட்டு வைங்க, அப்படியே வச்சு 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 உதட முடி உதட முடி உதட முடி அந்த உமிழ்நீரோட கலந்து ருசித்து நீங்கள் சாப்பிடும்போது ஆயில் இட்லி அடையங்கப்பா பிரமாதமாக இருக்கும். ஆயில் இட்லி சாப்பிடுங்க, ஆயுள் பிரமாதமாக இருக்கும். நல்லெண்ணெய் சாப்பிடும்பொழுது கொழுப்பு அதிகமாகுமா, நல்ல கொழுப்பு அதிகமாகும், கெட்ட கொழுப்பெல்லாம் போயிடும். எப்பயுமே பொருட்களுக்கு என்ன ஒரு நல்ல பலன் உண்டு அப்படின்னா, ஒரு பொருள் நல்ல பொருள் உள்ளே போணுச்சு உடம்புக்குள்ளே அப்படின்னா அது போய் நல்லது செய்யும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்க மொத்த கெடுதல்களையும் என்ன பண்ணும், வெளியே அனுப்பிடும். அப்போ நல்லெண்ணெய் நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு முறை ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் ரெண்டாவது இட்லி, அப்புறம் அஞ்சு இட்லி, அப்புறம் ஆறு இட்லி சாப்பிடுங்க. உங்களை யார் வேணாம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலை நேரங்களில் சாப்பிடலாம் அல்லது இரவு நேரங்களில் சாப்பிடலாம். அழகாக சூப்பராக இருக்கணும் இட்லி, அழகாக இருக்கணும், அருமையான இட்லி. கடை மாவெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க, வீட்டு மாவில் வீட்டிலையே நீங்கள் செஞ்சு இட்லி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் இட்லி சாப்பிட்டு ஆயில் இட்லி எப்படி இருந்ததுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். 7904119044. இது மாதிரி எக்கச்சக்கமான இன்பமயமான உணவுகள் இருக்குது. நான் தரக்கூடிய டயட்டு தென்றல் டயட்டுன்னு பேர். எந்த உணவு சாப்பிட்டீங்கனாலும் அதனால் ஒரு வியாதி குணமாகும், இனிமையாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும், மிக சூப்பராக இருக்கும். என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் சம்பந்தமான தகவல்கள், நிறைய உணவு சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு அனுப்புங்கள், நிறைய பேரை பார்க்க வைங்க, ஷேர் பண்ணுங்கள். அருமையான வாழ்க்கை வாழ முடியும்.